அண்ணா வணக்கம். அதாவது நான் உங்களுக்கு நிறைய டைம் மெசேஜும் பண்ணியிருக்கேன். ஒரு மரக்கன்று எடுத்து நட்டு அனுப்புங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அந்த ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருந்தோம்னா மரக்கன்று வந்து நம்ம வந்து ஈஸியாக நட்டுடலாம். வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்கிறதா எனக்கு சொன்னீங்க, இருந்தாலும் நான் தப்பு சொல்லலை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி ஒரு டைம் உங்கள்கிட்ட பேசினேன், கால் அட்டன் பண்ணேன், கால் அட்டன் பண்ணி சொன்னீங்க. அப்போ கூட நீங்கள் மரக்கன்று நட்டு அது உண்மையிலேயே இது வந்து நல்ல விஷயம் தான், நான் தப்பு சொல்ல வரல. இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய கேள்விக்கு பதில் சொன்னீங்க லாஸ்ட்டாக. சரி ஓகே, உங்களுடைய கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா மரக்கன்று நட்டு அனுப்பிச்சி விட்டு ஸோ அதுக்கப்புறம் கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய கேள்வியை கேட்டேன், நீங்களும் பதில் சொன்னீங்க. இப்போ நான் என்ன ரீசன்காண்டி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இன்றைக்கி 4:30 வந்து யூடியூப்லேருந்து மெயில் வந்துருச்சு, அதாவது மானிடைசேஷன் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் தான் சொல்லுவேன், உங்கள் சேனல் நான் தொடர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டும் வர்றேன். இந்த ஆன்லைன் கன்சல்ட்டிங் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ ஸோ உங்களுடைய டோட்டல் எல்லா சேனல்லையுமே நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரேன். அது தமிழ் சேனல்லேயே நீங்கள் 2 சேனல் வச்சுருந்தீங்க, இப்போ 1 சேனல் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். அதில் நான் வந்து யூடியூப்புக்கு வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு சேனல்னால் எனக்கு வந்து அந்த ஆன்லைன் கன்சல்ட்டிங். உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு நான் பெரிய நன்றி தான் சொல்லணும். அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மெயினாக ஒருத்தர் இருந்தார், அதாவது ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார். ஸோ அந்த சேனலை ஃபஸ்ட்டு அவர் உள்ள வீடியோ பார்த்ததுனால தான் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சேனலை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து இந்த தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஆனந்த், அதுக்கப்புறமா வந்து உங்கள் சேனல். நீங்கள் அந்த ஆன்லைன் கன்சல்ட்டிங் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸோ உங்கள் வீடியோ எந்த வீடியோ நான் மிஸ் பண்ணதே இல்லை, ஃபுல்லாக தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இனி நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா பற்றிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் வந்து கட்டாயம் ஒரு மரக்கன்று எடுத்து நான் எங்கள் சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போவேன், போனேன்னா கட்டாயம் எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க. பரவாயில்ல, இந்த டைம் நீங்கள் வந்து மரக்கன்று பரவாயில்ல அனுப்பாட்டியும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இந்த டைம் இதை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். இனிமேல் கேட்டால் நீங்கள் வந்து மரக்கன்று நட்டு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கட்டாயம் நான் ஒரு மரக்கன்று நட்டு அனுப்பிச்சுட்றேன். கொஞ்சம் இன்னொரு தைப்பொங்கல் வரைக்கும், தைப்பொங்கல் நான் ஊருக்கு போகிறேன், போய் கட்டாயம் ஒரு மரக்கன்றுன்னா 2-3 மரக்கன்று கூட நட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மானிட்டேஷன் வந்து எனக்கு எனபிள் ஆனது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.